அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக பிற்பகல் நேர காணொளியில் மழை வாய்ப்புகளில் நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே டெல்டாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக டெல்டாவின் கடலோர பகுதிகளில் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பதிவாகி கொண்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் தொடர்ச்சியாக கிடைக்க வந்த வண்ணம் இருக்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்றுதான். பிற்பகல் நேர காணொலியை நான் பதிவு பண்ணும்பொழுதே டெல்டாவிற்கு அடுத்த 24 மணி நேரத்தில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். இதுவரையில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளின்படி, அதாவது இன்று காலை 8:30 மணியிலிருந்து தற்பொழுது நான் இந்த காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரமான 11 மணி வரையிலான இந்த இடைப்பட்டிருக்கக்கூடிய காலகட்டத்திற்குள்ளாக, குறிப்பாக சில மணி நேரங்களுக்கு முன்பு வரையிலும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா 8:30 மணி வரையில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் பட்டியலின்படி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த 12 மணி நேரத்திற்குள்ளாக இன்று பதிவாகி இருக்கக்கூடிய மழை அளவுகளை நாம் பார்க்கும் பொழுது, காரைக்கால் பகுதிகளில் 6 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது இதுவரையில். இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் அங்கு மழையானது பதிவாக இருக்கிறது. ஆகையினால காலை நேரத்தில் நாம் மழை அளவுகள் பட்டியலை பதிவு பண்ணும்பொழுது இந்த மழை அளவுகளில் நிச்சயமாக மாறுதல்கள் இருக்கும். அதே போல் நாகப்பட்டினம் நகரப்பகுதிகளில் 14 மில்லிமீட்டர் அளவு மழையானது இதுவரையிலான இந்த 12 மணி நேரத்திற்குள்ளாக பதிவாகி இருக்கிறது. இன்றைக்கு தேதி 20/12/2023, டிசம்பர் மாதம் 20 2023 வருடம். நம்ம மழை வாய்ப்புகளில் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது தான், டெல்டாவில் மழை பதிவாகும், அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் டெல்டாவில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், குறிப்பாக அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களிலும் டெல்டாவில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக விட்டுவிட்டு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இது வந்து ஒரு தொடர்ச்சியான மழையாக இருக்கப் போவது கிடையாது. அதனால் தென் கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அச்சம் கொள்ள தேவை கிடையாது. அதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன். முன்னாடியே அதை நான் சொல்லியிருக்கேன், கடந்த காணொலிகள்லையும் இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு தான் வரேன். அந்த சுழற்சி இருந்தபொழுது தொடர்ச்சியாக ஒரு இடத்துல பெய்த மழை என்பது வேறு, இப்பொழுது வடகிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மழை என்பது வேறு. இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான மழை கிடையாது, ஆனால் பலன் வழங்கக்கூடிய மழைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ டெல்டாவில் பெரிய அளவில் மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிற மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருந்தீங்க. அதாவது எதிர்பார்த்த அளவிற்கான மழை வந்து கிடைக்கல கடந்த சுழற்சியின் பொழுது. தென்கோடி மாவட்டங்களில் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான அளவு மழையானது பதிவானது. வரலாற்று சாதனை மிக்க மழையெல்லாம் காயல்பட்டினம் பகுதிகளில் பதிவாகி இருந்தது. அதிலெல்லாம் மாற்றுக்கருத்துக்களே கிடையாது. ஆனால் டெல்டா மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் நாம் மழை எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் எதிர்பார்த்திருந்த அளவிற்கான மழை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பதிவாகலை. டெல்டாவில் ஒரு நாள் ஓரளவிற்கு மழையானது பதிவானது. அதன் பிறகு அடுத்தடுத்த நாட்களில் தென்கடலோர மாவட்டங்கள், தென்கோடி மாவட்டங்கள் தான் அதிக பலனை வந்து பெற்றது. டெல்டாவில் வந்து பெரிய அளவிற்கு சொல்லிக்கொள்ளும்படியான மழையானது பதிவாகலை அந்த சுற்றில். ஆனால் இப்போ வடகிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால மழையானது பதிவாகி கொண்டிருக்கிறது. அதை நம்ம மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்தவரையில், இப்போ கூட பார்த்தீங்கன்னாக்கா ரேடர் படத்தில் நம்ம பார்க்கும்பொழுது வேதாரண்யத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயலுகிறது. அதிலும் குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா திருப்புண்டி வேதாரண்யம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் வேதாரண்யம் கோடியாக்கரை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும், அந்த இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளிலும் அந்த ஸ்டாமானது ரெக்கார்டாகி கொண்டிருக்கிறது. கடல் பகுதிகளிலிருந்து மழை மேகங்களானது அந்த பகுதிகளில் ஊடுருவி இருக்கிறது. அதே போல் வேதாரண்யம் தகட்டூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வேளாங்கண்ணியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், காரைக்கால் நகரப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், நாகூரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், அதே போல் நம்ம பூம்புகார் மற்றும் காரைக்கால் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கடலோரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. இப்போ இந்த மழை மேகங்கள்லாம் உள்ளே ஊடுருவும் பொழுது மழையானது பதிவாகத்தான் போகிறது. அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும், குறிப்பாக அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழையானது பதிவாகும். அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கப் போவது கிடையாது. ஆக மொத்தத்தில் அடுத்த 24 மணி நேரத்திலும் டெல்டாவில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஆனால் மறுபடியும் ஒரு முறை இந்த விஷயத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன், இது வந்து அச்சுறுத்தும் வகையிலான மழையானது கிடையாது. மழையே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்க. இப்போ ஓரளவிற்கு மழையானது கிடைக்கப் போகிறது. கிடைக்கக்கூடிய மழையை நம்ம வந்து மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். ஸோ தென் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில், ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம். அதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. ஏன்னா காற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த இடத்துல வந்து அழகாக வந்து குவியுது பாருங்கள். ஸோ அதே போல் யாழ்ப்பாணம் பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம். இலங்கையினுடைய வடகிழக்கு பகுதிகள் உட்பட இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே விட்டு விட்டு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இப்போ இந்த மழை வாய்ப்புகள் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இப்போதைக்கு கிடையாது. ரொம்ப பெரிய அளவில் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். ஏன்னா காற்று வந்து மிக சிறப்பாக தான் இலங்கையினுடைய கிழக்கு கடலோர பகுதிகளில் ஊடுருவி வருகிறது. ஸோ இது வந்து கிழக்கு திசை காற்றினால் கிடைக்கக்கூடிய மழை தான். ஈரப்பதமிக்க கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால் பதிவாகக்கூடிய மழை. இந்த மழையானது அங்குமிங்குமாக விட்டுவிட்டு பதிவாகும். டெல்டாவில் மழை வந்து அடுத்த 24 மணி நேரத்திலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இலங்கையினுடைய வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகும். 22ஆம் தேதி வாக்கில் தென் கடலோர மாவட்டங்களில் ஓரளவிற்கு பெட்டரான ரெயின்ஃபால் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரங்களில். அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி வாக்கில் தென் கடலோர மாவட்டங்களுக்கு, தூத்துக்குடி மாதிரியான மாவட்டத்திற்கு, அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களுக்கு மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது நிச்சயமாக இருக்கும். அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் வடகிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால். அது மட்டுமல்லாத அடுத்தடுத்த சுழற்சிகள் வந்து உருவாகி அவைகளும் வந்து தமிழகத்திற்கு பலன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மாதிரிகளினுடைய இந்த ஒவ்வொரு ஓட்டத்தின் பொழுதும் மாறிக்கொண்டு இருக்கக்கூடிய கணிப்புகளை தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டிய தேவைகள்லாம் வந்து இப்பொழுது வந்திருக்கிறது. ஏன்னா பருவநிலை மாற்றம் தொடர்பாக நம்ம நிறைய விஷயங்களை விவாதித்திருந்தோம்னாக்கா, நான் ஒரு டெபிட் ஷோவில் போய் பேசியிருந்தேன் ஒரு தனியார் தொலைக்காட்சி ஊடகத்தில். ஸோ அதில் சில விஷயங்களை நான் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான நிகழ்வுகள், அதாவது எதிர்பார்த்திராத அளவு மழையெல்லாம் சில இடங்களில் பதிவாகும் பொழுது இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடும் போல இருக்குது. ஏன்னா நம்ம முதல்ல இந்த சென்னைக்கு அருகே வந்த சுழற்சியை நீங்கள் பார்த்தீங்கனாக்கா, ஆரம்பத்தில் அது வந்து ஒரு டிப்ரெஷனுங்கிற நிலையில் வந்து வரும், நெருங்கி வரும், அந்த நேரத்தில் மழை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது வந்து புயலாக உருவெடுத்தது. அதன் பிறகு அது தீவிர புயலாகவும் உருவெடுத்தது. ஸோ கடகடன் இந்த விஷயம்லாம் நடந்துட்டு, அதாவது அது வீரியம் அடையக்கூடிய தருணம் என்பது மிக மிக விரைவாக இருந்தது. முதல்ல டீப் டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசப்பட்டு கொண்டிருந்தது. அது புயலாக உருவெடுக்குமா அப்படிங்கிறதுலேயே பலவிதமான சந்தேகங்கள்லாம் இருந்தது இந்த மிக்ஜாம் புயலை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது வந்து தீவிர புயலாகவும் உருவெடுத்தது என்பது தான் ஆச்சரியத்திற்குரிய ஒரு விஷயம். அதுலேயும் வந்து சென்னைக்கு மிக நெருக்கத்தில் வருமா என்பது ஒரு நாளுக்கு முன்பு வரையில் கூட பார்த்திங்கனாக்கா ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்தது. முன்ன பின்ன தான் மாதிரிகள் ஓட்டத்தின் பொழுது காட்டி கொண்டிருந்தது. ஆனால் எதிர்பார்த்ததை விட அது கொஞ்சம் நெருக்கத்தில் தான் வந்தது. அது கொஞ்சம் தொலைவில் வந்திருந்தாலும் இந்த அளவிற்கு மழையானது கிடைத்திருக்கும் என்னை பொறுத்தவரையில் நான் அதுதான் வந்து சொல்லுவேன். ரொம்ப விலகி சென்றிருந்தால் தான் இந்த மழை வாய்ப்புகளில் மாற்றங்கள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வந்திருக்கும். பட் இந்த மழை வாய்ப்புகள் என்பது எதிர்பார்த்திருந்த மழை வாய்ப்புகள் தான். ரொம்ப எதிர்பார்த்திராத மழை வாய்ப்புகள்னு நம்ம சொல்ல முடியாது. பட் ஆனால் சேதங்களை அது ஏற்படுத்தி இருக்கிறது என்பதிலேயும் மாற்றங்கள் வந்து கிடையாது. ஆனால் நெல்லூர்லேயே அது கரையை கடந்தது வந்து ஒரு ட்விஸ்ட்டு தான். நெல்லூருக்கு அருகில் அது வந்து கடைசி 12 மணி நேரத்தில் கூட வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூட அவங்க வந்து மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து நெல்லூர் பகுதியை பெருசாக ஒன்றும் அதில் மென்ஷன் பண்ணல. மசூலிப்பட்டினம் மற்றும் சென்னைக்கு இடையே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் அது வந்து 800 நெல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இல்லை நெல்லூர் மசூலிப்பட்டினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் 800 நெல்லூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் வந்து அதன் பிறகு நெல்லூருக்கு தெற்கே இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் அது கரையை கடந்தது. அதையும் நம்ம வந்து நோட் செய்து பார்க்கணும். ஸோ இப்படியான ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது வானிலையில். அண்டு இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இந்த தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பதிவான அதிதீவிர கனமழையை பொறுத்த வரைக்கும், வரலாற்று சாதனை மிக்க மழையை பொறுத்த வரைக்கும், இது வந்து எதிர்பார்த்திராத மழை தான். இந்த அளவிற்கு மழையெல்லாம் கடலோர பகுதிகளில் பதிவாகும்னு நம்ம சமீப காலத்தில் கனவிலும் நினைத்து பார்க்காத ஒன்று. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அது. ஸோ இதுக்கும் வந்து பல காரணிகள் சொல்லப்பட்டாலும் இப்போ எல்லாருமே வந்து கடைசியில் வந்து ரொம்ப பெரிய ஆராய்ச்சிலாம் பண்ணாமல் ஈரப்பதமிக்க காற்றானது தொடர்ந்து ஒரே இடத்துல குவியும் பொழுது இந்த அளவிற்கான மழையானது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுட்டு முடிச்சுடுவாங்க. பருவநிலை மாற்றத்தையும் இது உள்ளே கொண்டு வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பருவநிலை மாற்றம் இதெல்லாம் வந்து ஒரு காரணி. எல்நினோக்கான சூழல்கள் வந்து நிலவுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான ஒரு ஹெவி ரெயின்ஃபால் அரங்கேறுவது என்பது ஒன்றும் அதிசயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் கடைசியில் இந்த கூற்று போய் முடியும்.
ஏன்னா என்ன தான் இதிலெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பர்டைஸ் ஆக ட்ரை பண்ணாலும் பல ஆராய்ச்சிகள் இது தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டாலும் அதற்கு ரிசல்ட் வர்றதுக்கே ஒரு 6 மாதமாவது ஆகும். இப்போ நீங்கள் அந்த டேட்டாலாம் கலெக்ட் பண்ணி இது ஸ்பெசிஃபிக்காக எதனால் இந்த ஒரு பகுதியில் இந்த அளவிற்கான மழை வந்து பதிவாகியிருக்குது, அதுவும் வந்து ஒரு சமவெளி பகுதியில் ஒரு கடலோரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த அளவிற்கான கனமழை ஏன் பதிவானுச்சு அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியை நம்ம முன்னெடுத்தோம்னாக்கா அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனாக்கா ஒரு ஒரு விஷயமாக அதில் அப்டேட் பண்ணி ஒரு ஒரு சூழல்களும் எப்படி இருந்தது அப்படின்லாம் பார்த்து இது ஒவ்வொன்றாக நம்ம வந்து கிளியர் பண்ணி வந்தோம்னாக்கா கடைசியாக நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் அதற்கு வந்து ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ளும். இப்போதைக்கு வந்து தேவைன்னாக்கா பதில் தான், ஏன் அப்படி மழை பெஞ்சுன்னு கேட்டால் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பல பதில்கள் வந்து வழங்கப்பட்டு கொண்டு இருக்கும். பட் வருங்காலங்களில் கூட இது தொடர்பான விஷயங்களை கண்டிப்பாக நிறைய பேர் வந்து அனலைஸ் செய்வாங்க, அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. நம்மளும் இதில் வந்து ஒரு கண்ணை வைத்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ முற்றிலும் வந்து அதே காரணத்தை சொல்லி நாமும் அப்படியே சென்று விட முடியாது. இந்த மழையை நம்ம வந்து பார்த்துருக்கோம் நமது வாழ்நாளில். இந்த மாதிரி ஒரு கடலோர பகுதிகளில் 95 சென்டிமீட்டர் அளவு மழை ஒரே நாளில் பதிவாக இருக்கிறது என்கிற ஒரு நிகழ்வையும் நாம் பார்த்துருக்கிறோம். இது மிக அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கு எது காரணமாக இருந்தது அப்படிங்கும் பொழுது நம்மளும் அதே காரணத்தை தான் ஒரு ஷார்ட் டைமில் கேட்டாக்கா முன்வைப்போம். ஒரே இடத்துல மழை மேகங்கள் தொடர்ந்து குவிந்து அந்த சுழற்சியின் தாக்கத்தினால தொடர்ந்து ஒரே பகுதிகளில் ஊடுருவும் பொழுது இந்த அளவிற்கு அந்த மழை கிடைக்கிறது. பட் அதையும் மீறி வேறு என்னென்ன பேராமீட்டர்ஸ்லாம் இருக்குது, இதை முன்கூட்டியே அறிவதற்கு இந்த அளவிற்கான ஒரு கனத்த மழை அதிதீவிர கனமழையெல்லாம் பதிவாகும் அப்படிங்கிறதெல்லாம் முன்கூட்டியே அறிவதற்கு ஏதேனும் வழிகள் இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். அதற்கெலாம் கொஞ்சம் நேரம் வந்து பிடிக்கும். அதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு ஷார்ட் டைமில் வந்து ஆன்சரை வந்து சொல்லவே முடியாது. அந்த நெருக்கடியின் காரணமாகவே, ஊடகங்களின் நெருக்கடியின் காரணமாகவே இப்போ உண்மையிலே இது தொடர்பான விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கூட ஏதாவது ஒரு காரணத்தை முன்வைத்து விட்டு செல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம சில விவரங்களுக்கு காலம் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கக்கூடாது, தவிர்க்க இயலாது. அதற்காக நம்ம காத்திருக்கணும். இப்போ ஒரு கொரோனாங்கிற ஒரு நோய் தொற்று வந்த பிறகு உடனே அதற்கு மருந்து வந்து போடணும், உடனே அதற்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடணும் அப்படின்லாம் ஆசைப்படலை இல்லையா. ஸோ அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்தது, அதுக்கப்புறம் அதை டெஸ்ட்லாம் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வானிலை தொடர்பான விஷயங்களுக்கும் ஒரு நிகழ்வு நடக்குதுனாக்கா அதற்கு உடனே ஒரு ரீசன் எடுத்து வச்சுட்டு இதுதான் காரணம்லாம் சொல்லிட்டு போயிட முடியாது. வேணும்னா பொத்தாம் பொதுவாக இந்த கிளைமேட் சேஞ்ச் மேலே பழியை போட்டுட்டு போயிடலாம். பட் அதுவும் ஒரு காரணி தான், அதுவும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ சமீப காலத்தில் குறுகிய நேரத்தில் அதிக அளவிலான மழை சில இடங்களில் பதிவாகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு மழை தான், அது தொடர்பான விஷயங்களை நம்ம விவாதிக்கலாம் வருங்காலங்களில். இப்போ நான் சில நண்பர்களின் கேள்விகளுக்கும் பதில் வந்து வழங்கிடுறேன். இப்போ மாதிரிகளினுடைய கணிப்பை பொறுத்தவரையில் இந்த ஜிஎஃப்எஸ் அமெரிக்கா மாதிரியானது மறுபடியும் ஒவ்வொரு ஓட்டத்தின் போதும் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அடிச்சுட்டே தான் இருக்கும். இப்போ 28ஆம் தேதி குமரி கடல் பகுதிகளில் ஒரு வலுவான சுழற்சி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டி கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தால் கூட நமக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து அடுத்த சுற்று வடகிழக்கு பருவமழைக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு சக்தியாக தான் விளங்கும். அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது. அதே சமயம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் அதனுடைய தாக்கமானது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டத் தொடங்கி இருக்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் அடுத்த சுற்றுன்னு ஒன்று இருக்குது, அது எந்த மாதிரி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் காத்துருங்க. சரி, நான் கேள்விகளுக்கு பதில் வழங்கிடுறேன். ஏன்னா இது நள்ளிரவு ஒட்டி அதிகார நேரம் இல்லையா. ஸோ கடகடன் நம்ம கேள்விகளுக்கு பதில் வழங்கிடுவோம். அப்புறம் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதியில் மழை அளவுகளை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டேன். இனி என்ன, இனிமேல் காலை நேரத்தில் தான் மழை அளவுகள் பட்டியலை பதிவு பண்ணணும். இப்போ கடந்த காணொலியின் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் பதில் வந்து வழங்கிடுறேன். ப்ரோ, வரும் நாட்களில் சஞ்சீவி முருகன் 8677 அவங்க தான் கேட்டிருக்காங்க. ப்ரோ, வரும் நாட்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏதாச்சும் மழை வாய்ப்பு உள்ளதா? ஒரு சட்டு மழை கூட கிடையாது, மிச்சாங் புயல் கரையை கடந்த பிறகு பயிருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இது வந்து வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி தான், வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இதுதான் இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதை நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மழை வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா காத்துருங்க. அந்த சுழற்சிலாம் உருவாகிற மாதிரிலாம் காட்டிகிட்டுருக்குது இல்லையா மாதிரி, அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எந்த அளவிற்கு இருக்குதுங்கிறத பார்க்கணும். ஆனால் அடுத்த சுற்றுன்னு ஒன்று இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. பட் அந்த அடுத்த சுற்று எந்த அளவிற்கு பலன் வழங்குங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டிய தேவை இருக்குது. ஜனவரி முதல் வாரத்திலோ அல்லது டிசம்பர் இறுதி நாட்களிலோ
ஏதேனும் மழை வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். ஆனால் உட்பகுதிகளுக்கு அது அதிக அளவில் பலன் வழங்குமாங்கிறது கேள்விக்குறி தான். அது என்னங்கிறத சாதகமான சூழல்கள் வந்த பிறகு நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். வேதாரண்யம் ரயின் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு மகை 27 அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு. ராடர் படத்தை பார்க்கும்பொழுதும் அதை நம்மால் உறுதி செய்ய இயலுகிறது. ஸோ மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம்தான். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. விட்டுவிட்டு மழையானது பதிவாகலாம். சில நேரங்களில் சில இடங்களில் சாரல் தூறல் வந்து பதிவாகி கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். அதாவது கண்டினியூஸாக சாரல் தூறல் போட்டு கொண்டிருப்பதற்கான சூழல்களும் இருக்கும். அப்புறம் கரூர் கிழக்கு பகுதி மத்திய மாவட்டம் மழை இதுவரைக்கும் மழை இந்த வருடம் மழை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. பட் அது டைப் பண்ணும்போது அப்படி தான் சிஎஸ்கே முத்து 5757 அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து இந்த கேள்வி வந்து முன் வச்சுருக்காங்க. ஸோ கரூர் கிழக்கு பகுதிகளை பொறுத்த வரையில் திருச்சி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நீங்கள் கேட்குறீங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய சுற்றில் சுழற்சிகள் எப்படி நகர்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டது தான் இந்த பருவமழையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுகளின் அமைப்பு என்பது. ஸோ அந்த சுழற்சிகள் எவ்வாறு நகர்கிறது என்பதை அடிப்படையாக கொண்டு தான் மழை வாய்ப்புகளும் அமையும். ஒரு சுழற்சியினுடைய நகர்வுகளையும் அந்த சுழற்சியினுடைய தீவிரத்தன்மையும் உறுதிப்படுத்துவதற்கே நமக்கு அதற்கு ஒரு 72 மணி நேரத்திற்கு முன்பான சூழல்கள் தான் உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம எப்போவுமே சொல்கிறது 96 மணி நேரம் ஒரு 4 நாளுக்கு முன்பாக இல்லை 5 நாட்களுக்கு முன்பாக நம்ம ஓரளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். இப்போதைக்கு 28 தேதி ஒரு ஓரளவிற்கு இன்டென்ஸான சுழற்சியை குமரிக்கடல் பகுதிகளை நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஜிஎஃப்எஸ் அமெரிக்க மாதிரியானது காட்டி கொண்டு இருக்கிறது. ஆனால் ஐரோப்பிய மாதிரி அப்படி காட்டவில்லை. அது வலுகுறைந்த சுழற்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. இலங்கைக்கு கீழே அது நகர்ந்து செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ எது நடந்தாலும் மழை உண்டு. ஆனால் அந்த மழை எந்தெந்த பகுதிகளில் அதாவது தென்கடலோர மாவட்டங்களுக்கு எது நடந்தாலும் மழை உண்டு, டெல்டாவிற்கும் எது நடந்தாலும் அவ்வப்பொழுது மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. தமிழகத்தின் பிற பகுதிகள் பலனடையுமாங்கிறத நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்களில் தான் உறுதிபட தெரிவிக்க இயலும். ஆனால் சாதகமான சூழல் வரும் வரை நீங்கள் காத்திருங்கள். பட் இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதே நம்ம வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தானே எடுத்துக்கணும். நான் இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் மழை இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறோம். மழை பதிவாக ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதே நமக்கு கிடைத்த ஒரு சந்தோஷமான செய்தி தானே. ஸோ அந்த வாய்ப்பு வந்து நெருங்கும் பொழுது, அதற்கான சூழல்கள் நெருங்கும் பொழுது அது 100% உறுதியாக இல்லையான்னு தெரிஞ்சிட போகுது. அதுக்காக இதுக்கு மண்டையை பிச்சுட்டு போட்டு குழப்பிட்டுருக்கணும். ஸோ நம்ம வந்து அதுக்காக காத்திருப்போம். சாதகமான சூழல்கள் வரும் வரையில் காத்திருப்பது நல்லது. சரவணன் ஓடநிலை 4289 அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து பவானிசாகர் டேம் நிரம்புமா, நீலகிரி மழை பெய்யுமா சார்? இந்த கேள்வி நீங்கள் ஏற்கனவே கேட்டிருக்கீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ பவானிசாகர் அணை வந்து எங்கே இருக்குது? ஸோ நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் மழை வந்து அதிகமாக பதிவாகி அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரானது வழிந்து ஓடி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து நடக்குதாங்கிறத பார்க்கணும். சுழற்சி நான் வந்து எதுவுமே நம்மளால் வந்து எப்படி சொல்கிறதுனா இதெல்லாம் நடக்காதுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா தாமிரபரணியில் இப்போ எந்த அளவிற்கு தண்ணி நிற்கிது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். தாமிரபரணியில் எந்த அளவிற்கு நீர் பெருக்கெடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் இது முடியவே முடியாதுன்னு கிடையாது. பட் சூழல்கள் அதற்கு சாதகமாக அமைந்தால் நான் நிச்சயமாக பதிவிடுகிறேன். அவ்வாறு ஒரு சூழல்கள் ஏற்படுவதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்பாகவே நான் பதிவிட்டுருவேன். ஸோ அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. நம்பிக்கையுடன் நம்ம காத்திருக்கலாம். லக்ஷ்மி சங்கர் 400 திருநெல்வேலி டவுன் நவ் த ரைன் ஸ்டார்ஸ் அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 5 மணி நேரத்துக்கு முடிவு சொல்லியிருக்காரு. அப்போ திருநெல்வேலி, ஸோ தென் மாவட்டத்துலேயும் மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ மழை பதிவாகி இருக்கிறது, ஆனால் அது வந்து ஒரு உக்கிரமான மழையாக இருக்க போகிறது கிடையாது. கிடைக்கக்கூடிய மழையை வி ஹவ் டு ஃபேஸ் இட். ஸோ இப்போ சில இடங்களில் வந்து மழை நீர் தேங்கி நின்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கேள்விப்படுறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில். ஸோ அவங்களுக்கு இந்த மழை வந்து கொஞ்சம் தற்காலிக ஒரு இது மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் இது வடகிழக்கு திசை காட்டினால பதிவாகக்கூடிய மழை தான். அதனால் வேறு எந்த பிரச்சனையும் இட போகிறது கிடையாது. பட் அங்கே ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மழை வந்து ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தோணலாம். பட் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறது தான் வந்து இயற்கையினுடைய ஒரு வழி. ஸோ இதுவும் கடந்து போகும். ஸோ கவலைப்படாதீங்க. அப்புறம் எம்டி மஷூத், ஹெவி கிளவுட்ஸ் பட் நாட் ரைன், வெரி ஸ்னோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து சொல்லியிருக்காங்கன்னு தெரில. உங்கள் ஊரின் பெயரையும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது மறக்காமல் டைப் பண்ணுங்கள். ஸோ சென்னை தான் நீங்கள் வந்து சொன்னீங்கனாக்கா, இல்லை சென்னையை ஒட்டிய பகுதியாக, இல்லை புதுச்சேரியை ஒட்டிய பகுதியாக, இல்லை திருச்சியை ஒட்டிய பகுதியாக, இல்லை
நாகப்பட்டினம் மாவட்ட பகுதியாக இல்லை திருவாரூர் மாவட்ட பகுதியாக இல்லை டெல்டாவின் உட்பகுதியாக தஞ்சாவூர் மாதிரியான மாவட்டமாங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து அதை இந்த காணொலியினுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் கிழக்கு பகுதியில் மழை உண்டா ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இதுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஸோ திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி, கரூர் மாவட்ட கிழக்கு பகுதி. ஸோ திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இடம் தான் திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதி. மழை வாய்ப்பு இருக்குங்க, இருக்குது. திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிக்கு ஒரு எஜ்ஜி இருக்குது. பட்டு ரொம்ப பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. பட் வாய்ப்புகள் இருக்கலாம், அடுத்த சுற்றில் மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கலாம். ராஜாராமா 7735 அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன பிற பகுதிக்கெலாம் வாய்ப்பு வருகையில் பதிவுறன்னு சொல்கிறீங்க, இந்த பகுதியை மட்டும் எப்படி நீங்கள் வந்து டைரெக்டாக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு, அதாவது எப்படின்னா ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. தென்னூல் மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ தென்னூல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்துடைய கிழக்கு பகுதி என்பது நீங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தை மேற்கு பகுதினா சொல்லலாம், அதாவது மேற்கு மாவட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியும் அந்த மாவட்டத்தில் தான் வருகிறது. கொடைக்கானலும் அந்த மாவட்டத்தில் தான் இருக்கிறது, அது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி தான். அதே சமயம் நத்தம் மாதிரியான பகுதிகளாக இருக்கட்டும், அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய அந்த தெற்கு திருச்சி மாவட்ட பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், மதுரை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகள், தென்கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும், ஸோ இவைகள்லாம் பார்த்திங்கன்னாக்கா ஒட்டுமொத்தமாக கிழக்கு பகுதிகள் தான். அந்த பகுதிகளுக்கு சில நேரங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இதே போன்ற காலகட்டத்தில் உருவாகும். ஸோ அதே அடிப்படையாக வைத்து தான் அந்த பகுதிகளுக்கான அந்த ஒரு ஜியாகிரபிக்கலாக இருக்கக்கூடிய சில அட்வான்டேஜஸை வச்சு அந்த அமைப்பை அடிப்படையாக கொண்டு நான் வந்து சொல்கிறேன். அந்த பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கலாம், அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அப்புறம் ட்ரை வெதர் எண்ணூர் அப்படின்னு சொல்லி பிரபாகரன் 5526 அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இனிமேல் வந்து சென்னையில் வந்து ட்ரை வெதர் தான் இருக்க போகுது. அண்டு இது கண்டினியூ ஆகணும், அதாவது அடுத்த சர்க்குலேஷன் வந்து பெனிஃபிட் கொடுத்ததுன்னா மேபி ரெயின்ஃபால் ரெக்கார்ட் ஆகலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹையர் லாட்டிடியூடில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போதைக்கு நம்ம வந்து இந்த கண்டிஷன்ஸை தான் எதிர்பார்க்க முடியும். இந்த கண்டிஷன்ஸ் கண்டினியூ ஆகும், அடுத்த சுற்றில் அடுத்த சுழற்சி வந்து பெனிஃபிட் கொடுத்ததுனா மேபி இந்த கண்டிஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம். இடையில் கூட 25ஆம் தேதி வாக்கில் இல்லை 24ஆம் தேதி வாக்கில் பனி இருக்க தான் செய்யும். அதே சமயம் அந்த அதிகாலை நேரத்தில் திடீர்னு மழை வந்து சாரல் தூரல் இல்லை மிதமான மழையெல்லாம் பதிவானுச்சுன்னா அது கொஞ்சம் சந்தோஷமாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அப்புறம் அருண் டி 2020 அறந்தாங்கி தாலுக் அரசர் குளம் ஈஸ்ட் கண்டினியூஸ் ட்ரிஸ்லிங், நிற்கவே இல்லை, வெரி குட். ஸோ இதுதான் வடகிழக்கு திசை காற்றினால கிடைக்கக்கூடிய மழை என்பது இது ஒரு பேட்டர்ன். ஸோ இவர் அறந்தாங்கி தாலுக் சொல்கிறார் இல்லையா அரச குளம், ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதி, கடலோரத்திற்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்கே வந்து கண்டினியூஸாக சாரல் போடுதுன்னு அவர் வந்து சொல்லியிருக்கார். அது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதை நம்ம நோட் செய்து கொள்ள வேண்டிய விஷயம். ஸோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி யாராவது சொன்னீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதி என்பது வேறு, புதுக்கோட்டை மாவட்டத்தின் மேற்கு பகுதி என்பது வேறு, இரண்டும் ஒன்று கிடையாது, இரண்டும் இருக்கக்கூடிய நில அமைப்பு என்பது வேறு. ஸோ புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய அறந்தாங்கி தாலுக்கும் அரசர் குளத்தில் சில இடங்களில் அவர் இடத்துல அரசர் குளத்தில் சாரல் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்குன்னு 7 மணி நேரத்திற்கு முன்பாக அவர் பதிவு வந்து பண்ணியிருக்கார் கமெண்ட் செக்ஷனில். இனி பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் மழை பெய்யும். ஆமாம், பெரும்பாலும் கடலோர பகுதிகளில் மழை பெய்யும். பெரும்பாலும் இப்போ டெல்டாவின் கடலோர பகுதிகளில் மழை பெய்யுது, ஆனால் வடகடலோர மாவட்டங்களில் மழை இல்லையே. அண்டு அதற்கான சாதகமான சூழல்கள் எப்போ வரும், சுழற்சி வந்து கொஞ்சம் வீரியமாக வரும்பொழுது வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்கணும். ஸோ இப்போதைக்கு லோவர் ஆட்டிடியூடில் சர்க்குலேஷன் ஃபார்ம் ஆனிச்சுன்னா அது தென்கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சான்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு சொல்லி ஆர்பி ரஞ்சித் 917 அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ப்ரோ. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபுளாக வரும்பொழுது மழை வந்து பதிவாகலாம் ஸ்ரீவில்லிபுத்தூர். அது மாதிரி நம்ம வாட்ராப் இருக்குது இல்லையா, வாட்ராப் அண்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டினுடைய வெஸ்டர்ன் பார்ட்ஸ். ஸோ எப்போனா சர்க்குலேஷன் ஒருவேளை குமரிக்கடல் பகுதிகளிலேயோ அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்தோ அது மேற்கு நோக்கி நகரும் பொழுது சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது உருவாகும். பட் நம்ம பார்க்கணும், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். தேன்மொழி சம்பத் 6978 அப்படிங்கிற அந்த ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க. சார் எப்போது சென்னைக்கு மழை இருக்குமா, கேன் யூ கன்ஃபர்ம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. December 25 ஆஃப்டர்னு சொல்லி முபா பிளாகர் அப்படிங்கிறவர் அவர் ஆன்சரும் பண்ணியிருக்காரு. அந்த ஆஃப்டர் வரைக்கும் நீங்களாம் வெயிட் பண்ணுங்கள், மேபி பாசிபிலிட்டி இருந்தால் நான் வந்து பதிவு பண்ணுறேன். 25th கூட உங்களுக்கு வந்து இயர்லி மார்னிங் ரெயின் வந்து சில நேரங்களில் ரெக்கார்டாக ஆரம்பிக்கலாம், அரவுண்டு 24-25 அந்த ஸ்டேஜில். அது வந்து பெரிய அளவிலான ஒரு மழையாக உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் சென்னை மாநகரில் ஒரு பரவலான மழை இனிமேல் பதிவாகணும்னாக்கா அது கொஞ்சம் வீரியமிக்க சுழற்சிகள் வந்தால் மட்டுமே சாத்தியம். வீரியமற்ற சுழற்சிகள்னால இனிமேல் வந்து அதுவும் லோவர் ஆட்டிடியூடில் இலங்கைக்கு கீழே வீரியமில்லாத சுழற்சிகள் தான் போகும். அதாவது வீரியமில்லாத சுழற்சியாக இருந்தாலே இனி
இலங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அது வந்து நகர்ந்து செல்லும். ஸோ அது வந்து சென்னைக்கு பெரிய அளவில் ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் வீரியமிக்க ஒரு சுழற்சியாக இருந்ததுனாக்கா அது சென்னைக்கு பலன் வழங்கலாம், அதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதற்கான சூழல்கள் இருந்ததுன்னா நான் வந்து பதிவு பண்ணுறேன். ஏன்னா கடல்சார் அலைவுகளும் நமக்கு சாதகமாக வருவதன் காரணமாக நம்ம எதையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ புதுக்கோட்டை மாவட்டம் முழுவதும் பெருமழை எப்பொழுது தெரியல, கண்டிப்பாக இதை வந்து நம்மளால் உறுதிபட சொல்ல முடியாது. அடுத்த சுழற்சி வரட்டும், அடுத்த சுழற்சி குமரிக்கடல் பகுதிகளிலோ அல்லது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலோ நிலை கொள்கிறது என்கிற பொழுது, இந்த மாதிரி காட்டுற மாதிரி நடக்குதுங்கும் பொழுது நம்ம மனதை உறுதிப்படுத்திடுவோம். காரைக்கால் சாரல் மழை பெய்து வருகிறது, செம்ம கிளைமேட் இப்போ அப்படின்னு சொல்லி தமிழ் செல்வன் 1507 சொல்லியிருக்காங்க. நன்றி இந்த தகவலுக்கு ப்ரோ. ஏன்னா காரைக்கால்லேருந்து எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் வந்துச்சு, சனிப்பெயர்ச்சி கூட நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அண்டு ஸோ சனிப்பெயர்ச்சிக்காக லீவ்லாம் விட்டுருந்தாங்க, பட் இப்போ வந்து மழை வந்து பெய்து கொண்டு இருக்கிறது. அண்டு மழை ரொம்ப மேசிவாக இருக்குன்னா சொல்ல முடியாது, 6 மில்லிமீட்டர் தான் பேஞ்சிருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8.5 மணி வரைக்குமே. பட் ஆனால் விட்டு விட்டு மழை வந்து தொடரும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும். நடுவில் கொஞ்சம் இன்டென்ஸான மழை கூட பதிவாகலாம், பட் அது வந்து மேனேஜபிளான ஒரு மழை தான் காரைக்காலை பொறுத்த வரைக்கும். வணக்கம், நாகையிலிருந்து சுபாஷ். சுபாஷ் சொல்லுங்கள். சுபாஷ், மீண்டும் நாகை மாவட்டத்தில் தொடர் மழை எப்பொழுது பதிவாகும் சகோ? கூடிய விரைவில் பதிவாகும் நம்ம நம்பலாம். அடுத்த சுற்றுலா பார்க்கலாம் ப்ரோ, கண்டிஷன்ஸ் ஃபேவரபுளாக வரும்பொழுது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படியும் மழை வந்து கிடைத்து கொண்டு தானே இருக்குது, 14 மில்லிமீட்டர் அளவு மழை வந்து பதிவாகியிருக்குது. மேலும் வந்து மழை வந்து பதிவாகவும் இருக்கிறது, இப்போ அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களிலும் மழை பதிவாகலாம். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் கூட மழை ரெக்கார்ட் ஆகுவதற்கான வாய்ப்பு இருக்குது நாகப்பட்டினம் பகுதிக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த சுற்றுலா ஓரளவிற்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்காங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டேபிளான நிலையாக இல்லை, கடல்சார் அலைவுகள் சாதகமாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரிகளினுடைய கணிப்பு வந்து முன்ன பின்னே மாறிக்கிட்டே இருக்குது. பட் ஒரு கட்டத்தில் இது வந்து நிலையாக இருந்து தான் ஆகணும். அது நமக்கு வந்து ஒரு 23ஆம் தேதி வாக்கில் இல்லை ஒரு 24ஆம் தேதி வாக்கில் உறுதியாகிடும். அவ்வளோதான் தொடர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இதுதான் நம்ம கடந்த காணொலிக்கு வந்திருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்த கேள்விகள். அந்த கேள்விகள் அனைத்திற்குமே நான் பதில் வழங்கிட்டேன். அதனால தான் இந்த காணொலியின் நேரம் 27 நிமிஷத்துக்கிட்ட வந்திருக்குது. ஸோ இல்லைனாக்கா இந்த காணொலியின் நேரம் வந்து 10-12 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிருக்கும். பிற்பகல் நேர காணொலியை நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் பதிவு பண்ணியிருந்தேன். ஷார்ட்னா அது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்டு தான். சில நேரங்களில் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறது உண்டு, பட் இப்போ நம்ம முக்கியமாக வானிலையை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ஆனால் கேள்விகளுக்கு பதில் வழங்கும் பொழுது அதற்கான நேரம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டு தான் தீர வேண்டும், அதுவும் முக்கியம். இப்போ நான் வழங்கியிருக்கக்கூடிய அந்த பதிலே நிறைய பேருக்கு திருப்திகரமாக இருந்திருக்காது, என்ன ஒரு உருப்படிக்கே காத்துருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கிறேன். நான் என்னைக்கு தான் காத்திருந்து கேள்வி கேட்குறதுன்னு கூட உங்களுக்கு தோண்டியிருக்கலாம். பட் நிதர்சனமான உண்மையை இதுக்கு மேலேயே நான் வந்து விளக்கணும்னாக்கா, ஒரு முறையும் அந்த சுழற்சி வந்து என்னென்ன மாதிரி, அதாவது அந்த மாதிரி வந்து ஒரு முறையும் அந்த மாதிரிகள் என்னென்ன மாதிரி கணிப்புகளை காட்டுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து சொல்லிகிட்ருக்கணும். அண்டு அது வந்து நேரத்தை வந்து அதிகரித்து கொண்டே தான் செல்லும் காணொலிக்கு. ஸோ அதனால தான் எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு தேவையான பதில் உறுதிபட கிடைக்கும்பொழுது நான் நிச்சயமாக பதிவு பண்ணிவிடுவேன். அந்த நேரத்தில் உங்களுடைய கேள்விகளுக்கான பதிலையும் நான் வந்து சொல்லிவிடுவேன். அந்த நேரத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கே கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதில் இருக்கும். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை நிறுத்தாதீங்க, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருங்க, நான் கண்டிப்பாக பதில் வந்து வழங்கி கொண்டே தான் இருப்பேன். அவ்வளோதான் தொடர்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யிருக்கோம். ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.